ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். அதாவது இப்போதைக்கு இந்த வேக்சினேஷன் பற்றின ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது உங்க எல்லாத்திலையும் அதிகமாக இருக்குது. அந்த சந்தேகம் அப்படிங்கிறத விட ஒரு பயமே சொல்லலாம். வேக்சின் போடலாமா வேணாமா, போட்டால் ஏதாவது சைட் எஃபெக்ட் வரும், ஃபியூச்சரில் ஏதாவது பிரச்சனை வரணும், அந்த மாதிரியான நிறைய பார்த்தீங்கன்னா பயம் அப்படிங்கிறது உங்க எல்லாத்திலையும் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஒரு வேக்சின் அப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட ஐசிஎம் மாதிரி எல்லாம் சேர்ந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இல்லை. அதனால நீங்கள் என்ன பண்ண தேவை அப்படின்னா பயப்பட தேவையில்லை. வேக்சினேஷன் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ண பண்ணிக்கோங்க. அப்போனா தான் இந்த கொரோனாவை நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மீட் பண்ண முடியும். அதே போல் இப்போதைக்கு நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கோவிஷீல்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோவேக்சின், இது ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரெண்டுமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்ப எது அவைலபிளாக இருக்கும் அதை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அப்படிங்கிறப்ப உங்கள் சரௌண்டிங்கில் எது அவைலபிளாக இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அதை வந்து பயன்படுத்திக்கோங்க. நான் வந்து என்ன பண்ணேன்னா கோவிஷீல்டு வந்து ஃபஸ்ட்டு டோஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணுறேன். அதே போல் இந்த மாதிரி நான் வந்து வேக்சின் கிடைக்காம நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்படி இருக்கும் ஒரு சில பகுதிகளில் இந்த வேக்சின் அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியாகவே கிடைக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த வேக்சின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சில பேர் இந்த பயத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வேக்சின் போடாமல் விட்டுடுறீங்க. அதனால் வந்து பயப்பட தேவையில்லை. நீங்கள் உங்களுக்கே சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா இப்போ கோவிஷீல்டு சைடு எஃபெக்ட்னு போயிட்டு கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அதில் காமிக்கும். அதில் என்ன மெயினாக என்ன காமிக்குது அப்படின்னா தலைவலி இருக்கும், என்னோடய காய்ச்சல் இருக்கும், அது பார்த்தி அப்படின்னா வாந்தி இருக்கும், ரொம்ப குழு உடம்புலாம் குளிரும், இந்த மாதிரி ஒரு சில எஃபெக்ட் அப்படிங்கிறது சைடு எஃபெக்ட் காமிக்குது. அது மேக்ஸிமம் பார்த்தி அப்படின்னா ஒன் ஆர் டூ டேஸ் இருக்கும். இப்போ என்னோடய பாடி கண்டிஷனை பொறுத்தளவு அந்த ஒரு நாள் பார்த்தி அப்படின்னா தலைவலி ஜுரம் அதையும் தாண்டி ரொம்ப உடம்புலாம் பார்த்தி அப்படின்னா ரொம்ப சில்லல் இருந்துச்சு, குளிர்ச்சி. ஒரு நாள் பார்த்தியப்பானது உடம்பு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நார்மலாக பார்த்தியப்பா நான் எப்படி இருந்தாலும் அதே போல் வந்து மாறிட்டேன். அப்படிங்கிறப்ப இந்த வேக்சின் போடுறதுனால நமக்கு உடம்புக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வரும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தவறான ஒரு செயல். ஏன்னா வேக்சின் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா ஒரு இம்யூனிட்டியை பார்த்தியப்பானா பூஸ்ட் பண்ணுறதுக்காக தான், நம்மளோட ஆன்டிபயாட்டிக் அந்த இம்யூனிட்டியை பார்த்தியப்பா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் வேக்சின் அப்படிங்கிறது. அதனால இந்த வேக்சின் போட்டால் உங்கள் உடம்புல மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வரும் அப்படிங்கிறது ஒரு தவறான ஒரு கருத்து. அதனால் அந்த மாதிரி ஒரு கருத்தை பார்த்து நீங்கள் பார்த்தீங்கப்பா அந்த வேக்சின் போடாமல் இருக்காதீங்க. நீங்கள் உங்கள் சரௌண்டிங்கில் எங்கே வேக்சின் வந்து போடுறாங்களோ அந்த சென்டரில் போய்ட்டு தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்புறம் வேக்சின் போட்டுக்கோங்க. அது கோவிஷீல்டாக இருக்கலாம் அல்லது கோவேக்சினாக இருக்கலாம், எது வந்து அவைலபிளாக இருக்கோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்போதைக்கு வந்து டோஸ் போட்டுக்கோங்க. அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கோவிஷீல்டு நான் வந்து கோவிஷீல்டு போட்டேன், போடும்போது அவங்களும் என்ன பண்ணுவாங்க டேப்லெட் எல்லாமே கொடுத்துருவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பேராசிட்டமால் உங்கள் ஜுரம் தலைவலி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணாலும் அதை வந்து பயன்படுத்திக்கலாம். அதே போல் வேக்சின் போடுறப்ப நீங்கள் அதை போனால் அன்னைக்கு வந்து மது ட்ரிங்க்ஸ் வந்து பண்ணாதீங்க. அதே போல் வேக்சின் போட்டிங்கன்னா ஒரு 10 டேஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ட்ரிங்க்ஸை வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த வேக்சின் உங்களோட பாடியில் பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி வந்து பூஸ்ட் பண்ணணும். நீங்கள் பண்ணக்கூடிய ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிறது அந்த பூஸ்ட் பண்ணக்கூடிய இம்யூனிட்டியை பார்த்தீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அதையும் தாண்டி இந்த மாதிரி அசைவ உணவுகளை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்பவும் பெட்ரு. அதையும் தாண்டி நிறைய போட்டுக்கோங்க. இந்த ஒரு கருத்து அப்படிங்கிறது எல்லாத்திலையுமே இருக்குது. மாற்றி போடலாமா வேணாமா, மாற்றி போடாதீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு என்ன போட்டிங்களோ அதையே போட்டுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா அந்த வேக்சினுமே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். அப்படிங்கிறப்ப நீங்கள் ஃபஸ்ட்டு கோவிஷீல்டு போட்டிங்கன்னா செகண்டு கோவிஷீல்டு போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெட்ரு. ஃபஸ்ட்டு கோவேக்சின் போட்டிங்கன்னா செகண்டுமே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கோவேக்சின் போட்டுக்கோங்க. அந்த ஒரு டோஸ் கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கும். அதே போல் யார் யாரெல்லாம் போடலையோ தயவு செஞ்சு வேக்சின் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாருமே என்ன பண்ணோம் அப்படின்னா ஒன்றா சேர்ந்து கொரோனாவை வந்து பீட் பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த கொரோனா அப்படிங்கிறது சீக்கிரம் வந்து க்ளோஸ் ஆகிட்டு நம்மளோட இயல்பு வாழ்க்கை திரும்பும். அது அந்த ஒரு நம்பிக்கையோடு நம்ம எல்லாருமே இருப்போம். இந்த வேக்சின் பற்றின கருத்து ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இனிமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் என்ன பண்ணுங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் கூட இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதோட ப்ளஸ் அந்த ஆலையுமே நீங்கள் என்ன பண்ணுங்க. Hey there, subscribe to my channel and also press this bell icon.